கோலி டாக் கோலிவுட் நியூஸ். எப்போதும் இல்லை, காலம் மாறும், நியாயம் வெல்லும் கமல். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட மூணு பேர் மீதான 4 ஆண்டு சிறை தண்டனையை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு உறுதி செஞ்சது. பெங்களூர் உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி பிறப்பித்த உத்தரவையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சாங்க. இதன் மூலம் சசிகலா உள்ளிட்ட மூணு பேரும் சிறைக்கு செல்றது உறுதியாகியிருக்கு. இது பத்தி தீர்ப்பு வரத்துக்கு முன்னதாக காலையில தன்னோட ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிருந்த நடிகர் கமல், மெரினா உத்வேகம், தீர்ப்பை எதிர்பார்த்து அமைதியா காத்திருக்கு, அவங்க எப்பவுமே சட்டம் ஒழுங்க மதிக்கிறவங்க, நீதிமன்றங்களுக்கு கடமை இருக்கு மற்றும் மக்களுக்கும்னு சொல்லியிருந்தாரு. தீர்ப்புக்கு பின்னாடி கமல் தன்னோட ட்வீட்ல, பழைய பாட்டு தான் இருந்தாலும் தப்பான ஆளு எதுலயும் வெல்லும், ஏடா கூடும், எப்பவும் இல்ல, காலம் மாறும், நியாயம் வெல்லும்னு சொல்லியிருக்காரு.